வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 4வது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னமும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி ஃப்ரீ சேனல் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ரைம் பேக்கேஜ் அப்படிங்கிறத வாங்காதீங்க. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 500 சொல்லுவான், ஒருத்தன் 1000, ஒருத்தன் 1500, எனக்கு தெரிஞ்சு 3999 விற்றுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரைமையும் வாங்காதீங்க. ஏன் டீம் கிடையாது, ஃப்ரீயாக எத்தனையோ பேர் சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அவங்க சேனலில் கூட நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி இந்த ப்ரைம் இதெல்லாம் வாங்காதீங்க, கண்டிப்பாக உங்களை ஏமாத்திடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்போர்டஸி ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷனுங்கிற ஒன்று வந்திருக்கு, POP. ஸோ ஜஸ்ட் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணால் போதும், இதுக்கான ப்ரெடிக்ஷனையும் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் ஸ்போர்டஸி ஆப் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணலனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் தான் நடக்குது. ஸோ அங்கே வெதர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிளியராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு என்ன சொல்லுது, இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 4வது T20 நடக்கக்கூடிய பிச்சு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹாவ் பிளேடு 4 மேட்சஸ் ஹியர். அதாவது இந்தியா வந்து இந்த கிரவுண்டில் வந்து 4 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்ட் அண்ட் தி ஹாவ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தோத்துருக்குறாங்க, ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட். ஸோ இந்தியா வந்து இந்த கிரவுண்டில் வந்து 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க, அண்ட் ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 T20 மேட்ச் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க, 4 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா அபண்ட் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ வெஸ்ட் இண்டீஸை விட நம்ம வந்து இந்த கிரவுண்டில் வந்து வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அவங்க 8 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, நம்ம 4 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்திருக்கிறோம். ஸோ இது வந்து இந்த பிச்சில் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு தரமான பிச்சு ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிற முயற்சியில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிச்சு அதாவது எந்த ஸ்டேடியமில் நடக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த T20 ட்ராக் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கோர் வந்து அரௌண்ட் 160 அல்லது 170 வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் இந்த கிரவுண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 160-170 வந்து பாசிபிளி ஒரு ஸ்கோரான இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து 9 இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 7 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து கண்டிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு தான் எடுப்பாங்க. ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160-170. ஸோ அதுதான் அந்த அவர் பிச்சு ரிப்போர்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 245, லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 81. எந்த மாதிரியான ஸ்கோர் அதிகமாக அடிக்கிறாங்கன்னா 150 கீழே பார்த்தீங்கன்னா 6 டைம் ஆடிருக்காங்க. 150-170 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. 170-190 6 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. 190+ பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் வந்து ஆடிருக்காங்க. ஸோ வின்னர் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸா கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் பாசிபிலிட்டியாக இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கே அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிபிள் 11+ ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். ஸோ ரோஹித் சர்மா மட்டும் இந்தியா டீமில் வந்து ஒரு டவுட்டு, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால பாதியிலே வெளியே போயிட்டார் பேட்டிங் பண்ணும்போது. ஸோ அந்த இடத்துல ஒருவேளை அவர் இன்ஜுரி ஒருவேளை சரியாக இருக்கலாம், சரியாயிடுச்சுன்னா அவர் ஆடுவார், இல்லைன்னா இஷான் கிஷான் வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அஃபிஷியலாக இன்னும் எதுவுமே தகவல் வரல. ஸோ வந்தால் அவங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஆல்ரவுண்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஆல்ரவுண்டர் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் தீபக் கோடா. ஸோ தீபக் கோடாவும் பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா T20 சீரீஸ்லையும் அவர் பவுலிங் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா 10+ ஒரு ஓவர் பவுலிங் பண்ணார், விக்கெட் எதுவும் எடுக்கல, பட் ஒரு ஓவர் பவுலிங் பண்ணியிருக்காரு. அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 6வது பவுலிங் ஆப்ஷன்லேயும் இருக்கிறார். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆல்ரவுண்டர், எதிலையாச்சும் ஒன்லியாச்சும் நமக்கு வந்து அவர் பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவார். லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா 4 ரன் தான் அடித்தார், ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்ததுனால ஒரு 30-35 பாயிண்ட்டுக்கிட்ட வாங்கி கொடுத்துட்டார். ஸோ அதனால் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிராண்ட் லீக்,
ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல்லையும் எடுத்துருக்கோங்க. ஹர்திக் பாண்டியா ஸ்மால் லீக்லேயும் முக்கியம் அண்ட் கிராண்ட் லீக்லேயும் முக்கியம். அது ஸோ ஆல்ரவுண்ட் ரிசீவ்ல தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷ்கான், புவனேஸ்வர் குமார், சிங்கு. ஸோ இதில் டெத்தில் யார் பவுலிங் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா சிங்கு தான் பவுலிங் பண்ணுவார். அதுவும் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 3 ஓவர் டெத்தில் வந்து அவர் பவுலிங் பண்ண மாதிரி பண்ணார். 16, 17, 19 கிட்ட கரெக்டாக 3 ஓவர் பவுலிங் பண்ணார். எல்லா மேட்சும் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக 1 விக்கெட் கண்டிப்பாக நமக்கு எடுத்து கொடுத்துருவார். ஸோ அதனால் சிங்கை வந்து கண்டிப்பாக ஸ்மால் லீக் ப்ளஸ் கிராண்ட் லீக், ஸோ இந்த டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸையும் வந்து நீங்கள் தாராளமாக எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமாரும் சரி அபிஷ்கானும் சரி இந்த ரெண்டு பேரில் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் எல்லாருமே காமனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சேஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புவனேஸ்வர் குமார், ரிஸ்க்காக வேணும்னா அபிஷ்கான். ஏன்னா பூவி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சும் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் அபிஷ்கானை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக நம்ம டீம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அபிஷ்கானை வந்து கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கை விட கிராண்ட் லீக்கில் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மீதி இருக்கக்கூடிய ஒரே பவுலர் அஸ்வின். அஸ்வின் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயும் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்தார். செகண்ட் மேட்ச்சில் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்தார். அண்ட் தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எதுவுமே எடுக்கலை அப்படின்னா இருக்குது. ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் தான் ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கார். ஸோ அதனால் அஸ்வினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் நல்லா ஆனார். அதுக்கு அடுத்த மேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் 76 ரன் அடித்தார். ஸோ சூரியகுமார் யாதவ்லாம் நான் கிராண்ட் லீக்கில் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருந்தேன், எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரில. ஸோ சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ப்ளஸ் கிராண்ட் லீக்கில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயரில் வந்து சூரியகுமார் யாதவ் இருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பெருசாக ஸ்கோர் பண்ணல, செகண்ட் மேட்ச்லேயும் பெருசாக ஸ்கோர் பண்ணல, தேர்ட் மேட்ச்சில் ஏதோ ஒரு 25 ரன்னு அடித்த மாதிரி அடித்தார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை வந்து கிராண்ட் லீக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் லாஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம சூரியகுமார் யாதவ் அடிச்சிடறேன்னு இந்த மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் கூட அடிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை வந்து கிராண்ட் லீக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஆடி கொடுத்துருவார். ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மினிமம் அவர் வந்து வாங்கி கொடுத்துருவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ரிஷப் பண்ட்டை எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல்ல கூட நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்திக் பாண்டியா, சிங்கு, அபிஷ்கான், ஸ்ரேயசே இந்த 4 பேரையுமே கிராண்ட் லீக்கில் இப்போ ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து நமக்காக கொஞ்சம் இதில் இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீன்ஸோட பாசிபிள் 11 பார்க்க போகிறோம். ஸோ வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் டீம் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ணுறதுக்காகலாம் தெரில. ஸோ வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டர் மட்டும்தான் அந்த டீமில் வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு இப்போதைக்கு இந்த சீசனில். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்தார். செகண்ட் மேட்ச்சில் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்தார். அண்ட் தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹோல்டர் தான் அந்த டீமில் வந்து டெத்துலேயும் பவுலிங் பண்ணுவார். ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஹோல்டரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஹோல்டரை வந்து எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த டீமில் வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் வந்து அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெத்லேயும் அவர் தான் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்து பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமாக இந்த 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, மெக்கையும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்சாரி ஜோசப். இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா டெத்தில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹோல்டர், மெக்கை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜோசப், இந்த 3 பேர் தான் அந்த குறிப்பாக சொல்லணும்னா அந்த 16 to 20 ஓவரில் பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் அவங்களுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த 3 பேரையுமே கொஞ்சம் கிராண்ட் லீக்கில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா மெக்கை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அல்சாரி ஜோசப்.
ஸோ அந்த மூணு பேரையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகில் கோஷனும் டார்க்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேரையும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம். ஆனால் அகில் கோஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மினிமம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தீங்க அப்படின்னா 30-40 பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. நம்பிக்கையாக ஸ்வேராக வாங்கி கொடுப்பார். எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பாலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ டார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆடலை, லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஆனார். 4 ஓவர் பாலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்தார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேட்டிங் செக்ஷன் போனீங்க அப்படின்னா 6 பேர் இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸில், பேட்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் செகண்ட் மேட்ச்லேருந்து ஆனார் 68 ரன் 20 ரன். ஸோ காமனாக எல்லாருமே எஸ்எல்ல ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேயர்ஸையும் அப்படி தான், ஃபஸ்ட்டு மேட்ச் 15, செகண்ட் மேட்ச் 8, தேர்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 73, லாஸ்ட் மேட்ச் நமக்கு கொஞ்சம் வின்னிங் கிடைக்கிற காரணம் மேயர்ஸ் தான். நிறைய பேர் மேயர்ஸ் எடுக்காமல் இருந்தாங்க, நம்ம எடுத்திருந்தோம். அடுத்து நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 18, செகண்ட் மேட்ச்சில் 14, அண்ட் தேர்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 22. ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-லேருந்து மினிமம் 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிக்கோலஸ் பூரன் வாங்கி கொடுத்துருக்காரு. ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணல, 14, 6, 20 அப்படின்னு கொஞ்சம் கம்மியான ரன்ல தான் ஆடிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் பவலும் 14, 5, 23 பெருசாக ஒன்றுமே ஆடலை அப்படின்னு தான் சொல்லுவோம். தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சிது, அதிலே 31 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேட்டிங் இருக்காங்க. இதில் யார் வந்து கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடுவா, ரொம்ப அதிரடியாக ஆடுவா அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ பிரெண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல நின்று நிதானமாக ஆடக்கூடிய பிளேயர், மேயர்ஸும் கொஞ்சம் நல்ல நின்று நிதானமாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இந்த பூரனே, ஹெட்மேயரு, ரோமன் பவல் இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஹிட்டர்ஸ், அதாவது வந்தால் வருது போனால் போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ். தாமஸ் வந்து கொஞ்சம் நல்லா நின்று நிதானமாக ஆடுவார். குறிப்பாக தாமஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா தாமஸ் வந்து ஜிஎல்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சேஃபாக போகணுன்னா பிரெண்டன் கிங்கு, மேயர்ஸு, பூரன் இந்த மூணு பேரும் எடுத்திங்கன்னா சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்க்காக போகணுன்னு நினச்சிங்கன்னா மேயர்ஸு, ஹெட்மேயரு இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரிஸ்க்காக போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஹெட்மேயருக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் பவலுக்கும் இந்த மேட்ச்சில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு நல்லா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐபிஎல்லே நம்ம ரோமன் பவல் எப்படி ஆனார்னு பார்த்தோம், கடைசி தான் கொஞ்சம் நல்லா ஆனார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் மேயர்ஸு, ஹெட்மேயர், ஹோல்டர், மெக்கை, ஜோசப். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 5 பேர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6:5 ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 4:7:4 இந்த ரேஷியோவில் தான் போவாங்க. ஸோ ஹெட்மேயரை வந்து நான் ட்ரம்ப் கார்டு பிக்கை அகெயின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரிஸ்க்காக தான் இருக்கும். திடீர்னு ஹெட்மேயர் வந்து ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா நல்ல பாயிண்ட் கிடைக்கும், இல்லை அப்படின்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஹெட்மேயருக்கு பதிலாக நீங்கள் வந்து அஸ்வின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்படி போனீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் போயிடலாம், இந்த ஆப்ஷன் கிடைக்காது உங்களுக்கு 6:5. ஸோ எந்த இது வேணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ணிட்டு சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா 4 பேட்டிங் வச்சுருக்கோம். அவிஷ்கான், சிங்கு, ஹர்திக் பாண்டியா 3 பவுலிங் ஆப்ஷன் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஹெட்மேயருக்கு பதிலாக அஸ்வின் எடுத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ அந்த இதையும் பார்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ரிஸ்க்காக ஹெட்மேயர் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, ஹோல்டர், மேயர்ஸு, ரிஷப் பண்ட்டு, சிங்கு இந்த 4 பேருமே எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பேருமே ஒரு பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்மால் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் எப்படி பார்த்தாலும் சரி ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாகவும் ஹோல்டரை தான் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்டாக. ஸோ உங்களுக்கு ரிஸ்க்காக வேணும்னா நீங்கள் மேயர்ஸை ட்ரை பண்ணலாம், ரிஷப் பண்ட்டை ட்ரை பண்ணலாம், சிங்கை கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா டெத்தில் அதிகமாக ஓவர்ஸ் போடுறாரு, கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சிங்கை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 4th T20க்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.